அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹேமா சுலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான கிட்ஸ் ஸ்பெஷல் மேங்கோ பிரெட் புட்டிங். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா படர்ந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் சர்க்கரை மெல்ட் ஆகி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் கை விடாமல் நல்லா கலரி விட்டுக்கோங்க. சர்க்கரை கட்டி கட்டியாக ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போது இது போல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நமக்கு சுகர் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகி வரும். நமக்கு இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் தான் வேணும். இப்போது இதை நம்ம வந்து ஒரு கேக் டின்னுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். ஒரு மிக்சி பிளெண்டரில் கால் கப் அளவுக்கு மாம்பழத்தை பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். தோல் சீவிட்டு இதை வந்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போது இந்த அளவுக்கு நல்லா பேஸ்டாக இருக்கணும். அடுத்தது 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் பிரெட் ஸ்லைசஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட வீட் பிரெட் கூட எடுத்துக்கலாம். இப்போது இதோட சைடில் இருக்க ப்ரௌன் கலர் பார்ட் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக இச்சி போட்டுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில். இப்போது இதை பொடியாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், தேங்காய் பூ போல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அடுத்தது ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே கால் கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா இதில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது ஒரு மில்க் பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம மாம்பழத்தை பொடியாக நறுக்கி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் நம்மளோட கஸ்டர்ட் மில்கை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்துக்கோங்க. இதுக்கப்புறம் சிம்மிலே வச்சுக்கோங்க. கஸ்டர்ட் மில்க் சேர்த்ததுனால சீக்கிரமாக பால் வந்து திக்னஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் கட்டி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை நல்லா கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ பால் வந்து லைட்டாக திக்காகிற ஸ்டேஜ் வரட்டும். இப்போ பாருங்க, பால் நல்லா திக்காயிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட்டு, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்மிலே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹீட்டில் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததும் இதை வந்து இப்போ நம்ம ஏற்கனவே கேரமலைஸ் சிரப் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா நம்மளோட கேக் டின்ல, அதில் இதை மாற்றிக்கலாம். கேரமலைஸ் வந்து நல்லா செட் ஆயிருக்கு. இப்போ அதில் வந்து நம்ம இந்த மில்க் மிக்சரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் இது போல் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று சேர்த்துக்கோங்க. தண்ணி லைட்டாக சூடாகட்டும். இப்போது நம்மளோட புட்டிங் டின்னை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஏன்னா
ஆவி வரக்குள்ள தண்ணி வந்து அதுக்குள்ளே சொட்டாமல் இருக்கும். அப்போ தான் அதுக்காக ஒரு தட்டு சேர்த்துருக்கேன். இப்போது இந்த பேனோட மூடியை சேர்த்துட்டு 20-25 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக 25 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நான் இதை வெளியே எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்லா சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இது லைட்டாக ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் இதை ஃப்ரிட்ஜில் 3 hours வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் 3 hours வச்சுட்டு எடுத்திருக்கேன். நல்லா சில்லுன்னு சூப்பராக செட் ஆயிருக்கு. இப்போ இது ஒரு பிளேட் போட்டுட்டு நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பிளேட் சேர்த்துட்டு திருப்பிட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக ரிலீஸ் ஆகி வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட மேங்கோ பிரெட் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக கட் பண்ண வருது பார்த்தீங்களா. கேரமல் சிரப் அந்த கோல்டன் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.